வண்டி ஓட்டும்போது தெரியுது, ஓ நான் இந்த ஏரியா கிராஸ் பண்றேன், இந்த சிக்னல்ல நிக்கிறேன், நான் இங்க போறேன், இங்க பாக்குறேன், எனக்கு பசிக்குதா, தண்ணி தாங்க எடுக்குதா, என்ன ஏது அப்படின்னு அந்த தெளிவுலாம் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பசிக்குதான்னு கூட நமக்கு தெரியாது, சாப்பிடணும்னு கூட என்ன வராது, வண்டி எடுப்பேன் நேரம் பார்த்து அங்க இருப்பேன், அப்புறமேட்டு பார்த்தா ஒரு 2 மணி அடிச்சுக்கோ சாப்பிடலையோ அப்படின்னா, இப்போ தண்ணி குடிக்கணுமோ, அப்போ எதுவுமே, அப்போ வந்து எதோ ஒன்று இதுவாக இது, அப்போ அது எது நடத்திட்டு இருந்தது நம்மளை. சரி, எல்லாமே கர்மங்கள். இப்போ வந்து சின்ன பையனாக இருக்கும்போது போய் கிரவுண்டில் போய் விளையாடி இருப்பீங்க, காத்தால போனது தான் தெரியும், காத்தால வந்து தண்ணி குடிச்சிட்டு காப்பியை குடிச்சிட்டு டிஃபனை சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட ஓடினது தான் தெரியும். ஒரு நாள் பூரா எத்தனை தடவை பால எடுத்து போட்டீங்க, எப்படி எடுத்து, என்ன எல்லாம் வெளி இயக்குது, வெளி மயமாக புத்தி அப்படியே ஐக்கியமாய் கிடக்கிறதுக்கு தான் கர்ம மயமா வாழ்கிறது, உடல் மயமாக எண்ணமே கிடையாது. அப்ப கூட அப்படி பால பிடிக்கிறது பாட பாக்குறதுலயே தான் இருக்குமே தவிர, சரிங்களா, அது வரும்போது ஓரளவுக்கு கணிப்புக்குதாவது கொஞ்சம் எண்ணம் வரும், கொஞ்சம் பின்னாடி போய் பிடிப்போம் கேட்ச் அப்படின்ட்டு இந்த ஹைட்டுக்கு. ஸோ இப்படியெல்லாம் வந்து டெம்பரரியா யூஸ் பண்ணிட்டு போயிடும். ஒட்டு மொத்தமா 8 மணி நேரம் 10 மணி நேரம் வெயில் ஆட்டு வந்திருப்பான், ஒட்டு மொத்தமா வாழவே இல்லாத மாதிரி இருக்கும், கரெக்டா. அதுதான் பிளேஃபுல்னஸ், ஆக்சுவலா பிளேஃபுல்லா இருக்குது. இது வந்து இதே விஷயம் ஞானமா ஆகும்போது இப்படித்தான் இருக்கும். 5 வயசு பையன் 10 மணி நேரத்தை கிரவுண்ட்ல கழிக்கிறா போல ஞான பொருள்லயே கழிப்பாரு, ஃபுல்லா அது இருந்ததுப்பா, அது இருக்குப்பா, நானே அது உடலப்பா அப்படின்னு. அது வந்து பிளேஃபுல்லி சீரியஸ் ஒரே இப்ப ஜாய் தான், அது அதுல இருந்தா ஜாய் தான். ஏன்னா என்ன வர முடியாது, நான் எழாது, நானுக்கு அறுவதை இல்லைன்றது வேற நல்லா உணர்த்தப்பட்டது, இறந்து விட்டது. நான் 11 வயசு 12 வயசுக்கு நடந்ததுன்னு சொல்றது இதுதான் நடந்தது. நடந்த பிறகுதான் வந்து தெரியுது மற்றவங்களை மாதிரி வேகமா வரமாட்டேன், யார மாதிரியும் எந்த வேகமும் ஒரு வரமாட்டேன், உணர்ச்சிக்கோ உடம்புக்கோ எண்ண ஓட்டங்கள்லயோ நான் வந்து கிரிப்பா உட்கார மாட்டேன், போட்டி போட மாட்டேன், செயல்பட மாட்டேன். எல்லாத்துக்கும் அறியாம வேண்டியதா இருக்கு, புரியுதுங்களா, போட்டா போட்டி வேண்டியதா இருக்கு, எதுவுமே வரமாட்டேன். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது சேம் தான், ஒரு ஒரு ஞானமயமா இருக்காருன்னா அப்படியே டிட்டாச்மெண்டே விளையாடும். எல்லாம் நல்லா பண்ணுவார் ஜனக மகாராஜா, ஆட்சியே புரிஞ்சாலும் ஞானி. எல்லாம் காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய தீர்ப்பு அது இது எல்லாம் நடக்கும். சத்சங்க நம்ம இப்ப எடுக்கிறதே ஆள் இல்லாம தான் நடக்குது, குழந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன். அந்த கேள்வியே தனக்கு தானே பதில சொல்லி, ஏதோ கேட்கப்பட்டார் போல, ஞானமே உருவெடுத்து வார்த்தையா மாறுது, மௌனமே உருவெடுத்து வார்த்தையா மாறுது, அச்சலமே உருவெடுத்து அதன் நுணுக்கங்கள் எல்லாம் பாக்குது. அந்த அளவுக்கு இன்னும் அவுட்டும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஞான பொருளா திகழறது தான் ஞானம். இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆகிடும். அப்ப கம்ப்ளீட்லி அவேக்கண்ட், சுப்ரீம்லி அவேக்கண்ட், உடல் பந்தமே கிடையாது, பேச்சு பந்தமே கிடையாது, மௌனம் தடபடவே இல்லை, பேச்சாவும் மௌனம்தான் வருது, மௌனமாவும் மௌனம்தான் இருக்கு, பேசியும் குழந்தை எவ்வளவு நேரம் எழுதாலும் ஒன்றும் டயர்ட்னஸ் கிடையாது, நாள் பூரா விளையாடினாலும் அவன் டயர்டாக வரமாட்டான். வீட்டுக்கு வந்தவனோட இது பண்ணு அப்படின்னு வாங்க பெரியவங்க, ரோட்ல விளையாடுற வரைக்கும் விளையாடிட்டு இருப்பேன், இங்க வீட்டுக்கு வந்தவுடனே அதை வலிக்குது இதை வலிக்குதுன்னு சொல்லணும், அது கூட சொல்லிக்க மாட்டான் நைசா, புரியுதுங்களா, இது சொன்னாதான் வரப்போகுதுன்னு அது கூட சொல்லுங்க மேடம், நிஜமா வலியும் இருக்காது, நம்மளா பேசின பேசி அக்னாலேஜ் பண்ணாதான் வலி. ஞானத்துல நானே இல்லைன்றது வேற தெரிஞ்சு போனதுனால உடம்புல உயிர்ப்பா இருக்கிறதுக்கு கூட அவர் விரும்ப மாட்டாரு, அப்படின்னு செத்து போறதுன்னு அர்த்தம் கிடையாது, அது இருந்துட்டு போட்டுமே அவ்வளவுதான். அதனால வந்து மூணு பீரியட் மாதிரி இருக்கும், பிஃபோர் ஞானம் எல்லாம் தனித்தனியா இருக்கும், புரியுதுங்களா, அதாவது கரெக்டா இருப்பான், பண்ண வேண்டிய வேலை இருக்கும், செய்தலும் இருக்கும், மூணும் இருக்கும். அப்புறம் டியூரிங் ஞானம் எவனுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிடும், எல்லாம் எப்படி விளையாடணும் எப்படி கடந்தோன்றது தெரியாது சின்ன குழந்தை மாதிரி. அப்புறம் ஆஃப்டர் ஞானம் பிளெயினாக தெரியும், செய்பவனா இது செய்தாகணும். இப்போ ஒரு பேசுறாரு பார்த்தீங்களா, எதுக்கு இவருக்கு என்ன ஞானின்னு போய் மௌனியா உட்காந்துருக்க வேண்டியதுதான், ஏன் வரல, நோ செயல்படுதலும் ஞானம் கிடையாது, துரத்தலும் கிடையாது, கொள்ளுதலும் கிடையாது, ரெண்டுமே வந்து கர்த்தா இருந்தாதான் நடக்கிற ஒரு பொய் ஆட்டம். கர்த்தா இருத்தல் தான் ஞானம், கர்த்தா இல்லைன்றது உணர்றது தான் ஞானம்.